டைமர் வச்சிருக்காரு. முடிச்சிருக்க முதலில் ஜெயசுந்தரா சுவாமிநாதன் அவர்களை பேச அழைக்கிறோம். அவங்க பேசும்போது எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருந்தீங்க. முதல்ல வந்து உணவு, குழந்தைகளோட வளர்ச்சியில உணவுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு, முக்கியமான பங்கு இருக்கு. சோ அந்த சாப்பாட்டை பார்த்து பார்த்து செய்யறது வீட்டுல இருக்கிற மனைவிகள் தான். ஒரு குழந்தைக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, பிடிக்காத காயை எப்படி அந்த குழந்தைக்கு கொண்டு போய் சேர்க்கறது, எஸ்பெஷலி அந்த ஊட்டச்சத்தை அப்படிங்கறத தீர்மானிக்கிறதே அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவிகள் தான். ஒரு குழந்தைக்கு கேரட் பிடிக்காது அப்படிங்கறதுக்காக அதுக்கு அதை கொடுக்காம இருக்க முடியாது, அதை எப்படியாவது ஒழிச்சு மறைச்சு தரணும். அந்த பைபிள் என்ன பண்ணுவோம், சாம்பார்ல போட்டாலும் சாப்பிடாது, சாலட்ல போட்டாலும் சாப்பிடாது. அப்ப அதை அரைச்சு ஒழிச்சு மறைச்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பு அந்த குடும்பத்துல இருக்கிற அம்மாவுக்கு தான் இருக்கு. இதே அந்த குடும்பத்துல ரெண்டு குழந்தைங்க இருந்து அந்த ரெண்டு குழந்தைங்களுக்கும் வேற வேற காய்கறி பிடிக்கலன்னா அந்த அம்மா தொலைஞ்சிச்சு, அது ரெசிபி யோசிச்சு அது பேசாது. ரெண்டாவது விஷயம், உடல் நலம். குழந்தைகளோட உடல் நலத்துல அவங்க பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு என்ன வயசு ஆச்சோ அது அது பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா அவங்களுடைய என்டையர் ஹெல்த் ஹிஸ்டரி வந்து அதுக்கான டேட்டா பேஸ் அம்மாக்களுடைய மைண்ட்ல தான் இருக்கு. நீங்க ஒரு டாக்டர்ஸ் ஆபீஸ் போறீங்க, ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை நீங்க போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல டாக்டர் கேட்கிற கேள்விகள் எல்லாம் தான் தான் தானு பதில் சொல்றது அங்க இருக்கிற மனைவியா தான் இருக்கும். அந்த குழந்தைக்கு என்ன அலர்ஜி, என்ன பிடிக்கு, என்ன சாப்பிடுச்சு முந்தின நாள், முந்தின நாள் சாயந்தரம் அது என்ன டெம்பரேச்சர் இருந்தது, என்ன பாயிண்ட்ல இருந்தது, இன்னைக்கு காலையில அந்த டெம்பரேச்சர் எவ்வளவு இருந்ததுங்கிறது வரைக்கும் யோசிக்காம பதில் சொல்றவங்க மனைவி தான். இவ்வளவு கலையகரமும் நடக்கிறப்ப அதே அறையில பேக்ரவுண்டோட பேக்ரவுண்டா செட் ப்ராப்பர்ட்டியா ஒருத்தர் பாதுகாப்பு உணர்வு அரவணைப்பு கொடுக்கணும், அதுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துலயும் சரி, அது வளரும் போது அதுக்கு ஏதாவது ஒரு டிப்ரெஷன் இல்ல ஏதாவது ஒரு விதத்துல அது பின்தங்கியது வளர்ச்சியில அப்படிங்கிற பட்சத்துலயும் சரி, தன்னுடைய வேலை படிப்பு அடையாளம் ஏன் H1B விசாவை கூட தூக்கி போட்டுட்டு அந்த குழந்தைக்காக வீட்டுல இருந்து நான் அதை பாத்துக்கிறேன்னு சொல்லி துணிஞ்சு முடிவெடுக்கிறது மனைவிங்கதான் இருப்பாங்க. நினைக்கிறேன் 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளால இந்த தலைப்பா இப்படி பேசியிருக்கவே முடியாது. ஏன்னா அப்போதைக்கு குழந்தை வளர்ப்புங்கிறது முழுக்க முழுக்க பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா தான் இருந்து, இன்னைக்கு ஆண்கள் அதுல பங்கெடுத்துக்கிறாங்க அப்படின்னா இந்த ஆண்களை இவ்வளவு நேர்த்தியாகவும் செம்மையாகவும் வளர்த்து ஒரு பெண்ணினுடைய உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் சொல்லி கொடுத்து, தம்பி உன்னை வளர்க்கறப்ப எனக்கு தான்ப்பா உதவி கிடைக்கல, உன் மனைவிக்கு நீ போய் தோளோடு தோல் நின்று அவளுக்கு உதவி செய்யணும் சொல்லி இந்த ஆண்களை வளர்த்த ஒரு அம்மாவுடைய குடும்ப அறத்தை தான் நம்மளால பார்க்க முடியாத தவிர அந்த தந்தையினுடைய பங்கு மிகவும் சமம். அப்படிங்கிறது ஆண்களுக்கு அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அது ஒரு கடமை, அது ஒரு கட்டாயம், இல்ல சம்டைம்ஸ் இட் கேன் ஈவன் பி எ சாய்ஸ். ஆனா பெண்களை பொறுத்த வரைக்கும் தாய்மை இப்படி பேரண்டல் ரோல் அப்படிங்கிறது அது அவங்களுக்கு ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அது அவங்களுடைய லைஃப் ஸ்டைல். நன்றி, வணக்கம். நீங்க சமைக்கிறத பத்தி சாப்பாடு பத்தி எல்லாம் சொன்னீங்க, எங்க வீட்டுல சமைக்கிறது நிறைய பேரும் நான் தான் சமயத்துல மனைவிங்க சேர்த்து சமைச்சு போடுவேன் அவங்களுக்கு பிடிக்கலன்னா அப்படியும் சொல்லக்கூடிய நிறைய அப்படிங்கிறவங்க இருக்காங்க. இருந்தாலும் அடுத்தது வந்து பன்னீர்செல்வம், தமிழரசன் பன்னீர்செல்வம் அவர்கள், கணவன் தான் பெரிதும் துணை புரிகிறான் குழந்தை வளர்ப்பில் என்று பேச வருகிறார். வீட்டுக்காரங்க ரொம்ப
அவையிலே நடுநிலை நாயகனாக கம்பீரமாக வீற்றிருக்கும் நமது சங்கரமணி ஐயாவுக்கு எங்கள் வெற்றி அணியினுடைய பேச்சாளர்கள் தோழி சுஜா தோழி தோழர் ஜெபி அவர்களே, நாங்களும் போட்டியிடுவோம் என்று வந்துள்ள எதிரணி பேச்சாளர்களே, மனதில் முழுக்க கணவன் அவர்களுக்கு ஆதரவான சிந்தனையை வைத்துக் கொண்டு வெளியில் மனைவி அணி ஆதரிப்பது போல் பாசாக காட்டும் எனது நண்பர்களே, கணவன் அவர்களின் இதயத்தை கொள்ளை கொண்டு இங்கு மகாராணி போல் வீட்டிற்கும் எனது நண்பிகளே, அனைவருக்கும் முதற்கலை வணக்கத்தையும் தமிழ் புத்தாண்டு நான் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். பேசுகிறீங்க நார்த்தர் கழகம் நன்மையில் புரியுங்க. இந்த தளத்தை ஒக்லகோமா தமிழ் சங்கம் எடுத்து செய்யும் களத்துல என்னோட பிரம்மச்சரியத்தை தான் முடிய போகுது எனக்கு தெரியும். ஆனாலும் பார்ப்போம். முதலில் அடையாளம், a sense of identity. இந்த உலகில் தாம் யார் என்று ஒரு குழந்தைக்கு எடுத்து உணர்த்துவது கணவனே. நான் ஜாதி மதத்தை பத்தி சொல்றீங்க, பெயர் பெயர் என்பது அடிப்படையான அடையாளம். நான் யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் கொலம்பியாவுடைய ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை படித்தேன். அதில் பெயர் என்பது நம்மையும் நம் கலாச்சாரத்தையும் நமது குடும்பத்தையும் வரலாற்றையும் இணைக்கும் ஒரு பாதை என்று. நான் புனேல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு புதுசா ப்ராஜெக்ட் ஜாயின் பண்ணாங்க. நான் போய் இன்ட்ரடியூஸ் பண்ணலாமே சொல்லிட்டு ஐ தமிழ் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அவங்க ஐ தெலுங்குன்னாங்க. ஓகே, சோ அப்ப இருந்து தமிழ் மாத்திக்கிட்டேன். எல்லாருக்கும் தெரியும் என் தமிழ் தான் கூப்பிடுவாங்க. என் பொண்ணு ஃபர்ஸ்ட் கிரேட்ல இப்ப ஸ்கூல் போகும்போது அங்க போயிட்டு என்னோட ஃபுல் நேம் கேட்கறாங்க. நான் வந்து தினிகா தமிழன் சொன்னா கஷ்டமா இருக்கும். நான் தினிகா தாமி சார் அசன் இல்லைன்னா தினிகான் மட்டும் சொல்றேன். அப்பதான் எனக்கே உரைச்சது. அப்பதான் என் பொண்ணுகிட்ட சொன்னேன், பெயர் என்பது அடிப்படை அடையாளம். நீ தைரியமா சொல்லு, பெருமையா சொல்லு, புரிஞ்சுக்கலாம். தந்தை மறக்காட்டும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செய்ய வாழ்க்கையில் முன்னேற உயர்ந்த நிலை அடைய வாய்ப்புகளை கருவிகளை ஏற்படுத்தி கொடுப்பது கணவனேங்க. இப்ப காரணம் எத்தனை காலம் மனைவி காரணம் சொல்லி கொடுத்துருக்கீங்க. குடும்ப அமைதியா நல்லபடியா இருக்கணும்னா காரணம் சொல்லிதான் இருப்பீங்க. ஆனா கணவன் வந்து ஒரு குழந்தைக்கு இது ஒரு மிக முக்கியமான கருவி வாழ்க்கைக்கு என்று நினைத்து பொறுமையாக மெனக்கட்டு நேரத்தை செலவிட்டு சொல்லி தருவார்கள். நான் இங்க இருக்கிற முக்கிய காரணமே எங்க அப்பா கொடுத்த கல்வியறிவு மற்றும் வாய்ப்புகள் தான். கணவன்மார்கள் குழந்தையிடம் மிகவும் அரவணைப்பு காட்டுவாங்க. இப்ப ஜெயசித்ரா அவர்கள் சொன்னாங்க, அவங்க தான் சாப்பிட சமைப்பாங்கன்னு. நாங்களே ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தோம் வச்சுக்கோங்க, உள்ள வந்தோன்னே என் பொண்ணு கேப்பா பசிக்குது அப்படின்ட்டு. அம்மா வந்தா அங்க அங்க சாப்பிட மாட்டேன் திட்டுவாங்க. ஆனா பொண்ணு என்கிட்டதான் வந்து அப்பா பசிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நானும் வாமா தோசை ஊத்தி கொடுக்க சொல்லிட்டு சொல்றேன். சரிங்களா, கடைசியா உடனே ஒண்ணு சொல்லி வச்சுக்கிறேன். அர்ஜுன் வந்து வாட்ஸ்அப் இந்த மெசேஜ் போட்ட உடனே ஃபர்ஸ்ட் என் மனைவி என்ன கூட கேட்கல, டைரக்டா ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, நீங்க கணவனுக்கு பேசுங்க, ஏன்னா அதுதான் உண்மை அப்படின்னு. இந்த ஒரு பாயிண்டே போதுமே என் காலி ஜெயிக்கிறதுக்கு. இந்த வாய்ப்பை வழங்கி கொடுத்த ரகுலாம சந்திரசேகர். கமலஹாசன் அவர்கள் குழந்தையினுடைய ஐடென்டிட்டி அடையாளம் காட்டுறதே அப்பா தான் அப்படின்றாரு. ஒரே அணி அதுல ஒரு அதுல அப்படி இருக்க முடியுமா, முடியாது என்று சொல்றதுக்கு ராஜி நரசிம்மன் அவர்கள் வருகிறார்கள். மனைவிதான் பெரிதும் குழந்தை வளர்ப்பில் துணை புரிகிறார் என்று சொல்லுவதற்காக ராஜி நரசிம்மன் அவர் இங்கு கல்சா வாசி, இப்பொழுது எட்மண்டுக்கு சென்றிருக்கிறார்கள். அவர்களையும் நரசிம்மனையும் நன்றாகவே தெரியும். அவர் வந்து நரசிம்மன் கிட்டிருந்து நான் தான் குழந்தையை வளர்க்கிறேன் என்று சொல்லி அடித்து கூற வருகிறார். பளிச்சென்று வந்திருக்கும் சிறுவ சிறுமியர்களுக்கும் என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கும் சக பங்கேற்பாளர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும்
தமிழ் புத்தாண்டுக்கு புத்துணர்ச்சி கொடுத்து இந்த கொண்டாட்டத்திற்கு வழி கொடுத்த சங்க மெம்பர்களுக்கும் என் முதற்கட மனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுங்க குழந்தை வளர்க்கறதுன்றது அடையாளம் காமிக்கிறது. அந்த அடையாளம் காமிக்கிற தந்தையை வளர்க்கறது கூட சில சமயம் மனைவி பொருள் மனைவி கிட்ட பொருள் இருக்கீங்க. அதான் நான் புதுசுல மாமியார் சொல்லுவாங்க, அம்மா சொன்னாங்க அதிகமாக தான் செலவு பண்ணுவான், கொஞ்சம் நீ தான் பார்த்து அவனுக்கு சரி பண்ணணுமா. சோ வழிகாட்டுதல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு குழந்தைகள். அந்த குழந்தைகளுக்கு வளர்க்க வேண்டிய அப்பாவுக்கு வழிகாட்ட வேண்டிய வேலை முதல்ல அம்மாவுக்கு வந்தது, மனைவிக்கு வந்தது. சோ ஆரம்பமே மனைவி அந்த வழிகாட்டும் தந்தைக்கு வழிகாட்டுறதுக்கு வழிக்கு கொண்டு வரதுக்கு பண்றாங்க. சோ அப்படி பாத்தீங்கன்னா அவங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க கொண்டு வரத்துக்கு குழந்தைகளை வளர்க்கறதுல முதல்ல ஆரம்பிச்சிடுறாங்க மனைவி. பெரிய குழந்தை வளர்த்து அந்த பெரிய குழந்தை சின்ன குழந்தை வளர்த்து அடிப்படை போட்டுறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பெற்றோர்களுக்கு ஒரு 10, 11, 12 வயசு ஆன அப்புறம் குழந்தைகளை பெற்றோர்கள் நம்ம எதுவும் செய்ய நினைக்கிறோம், நம்ம வளர்த்து நினைக்கும் போது அது வழிக்கு நல்ல வழிக்கு காட்டணும்னு கொண்டு வரும்போது நம்ம நினைக்கிறத குழந்தைக்கு சேர்க்கணும் இல்லையா. அந்த சேர்க்கறதுன்றதும் பாத்தீங்கன்னா தாய் தான் நிறைய பண்றாங்க. அப்பா சொல்லுவாரு, அப்பா உன் பிள்ளை சொல்லு ஏசிடி கிளாஸ் சேர்ந்துதான் ஆகணும், அது வேணாம் சொல்ல முடியாது, சாம்பார் போய்த்தானோ சொல்லிடுவாரு அப்பா. அம்மா சொல்லுப்பா யூஸ் பண்ண, அதனால என்னங்க நான் பேசுறேன் அப்படின்வாங்க. வரும்போது ஒரு சாமிக்கு ஒரு ஆனியன் வயிறு நிறைஞ்சாச்சு, மனசு நிறைஞ்சாச்சு, அம்மா அட்டென்ஷன் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க பொறுமையா, அந்த ஏசிடி என்னமா கிளாஸ் என்ன பெரிய விஷயம், ஒன்னு 2 மாசம் தானே சம்மர் வெக்கேஷன்ல நிறைய ஃப்ரீ டைம் இருக்க போகுது, சேர்ந்துக்குவாங்க நீனு பாத்துக்கலாம் அப்படின்னு பிள்ளைக்கு அட்டென்ஷன் கொடுத்தாச்சு, சாப்பாடு கொடுத்தாச்சு, சரி அம்மா சொல்லி கேட்டுதான் பாக்கலாமே. சோ தந்தையும் தாயும் சேர்க்க நினைக்கும் கொடுக்க நினைக்கும் பொருளை சேர்ப்பது தாய் தான். இப்ப சர்க்கியூட் கேம் வாங்கி கொடுத்துருக்கீங்களா உங்க பசங்களுக்கு, எலக்ட்ரிக் சர்க்கியூட்னு ஞாபகம் இருக்காது வாங்கியிருக்காங்க. பசங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, நமக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்துருவாங்க பசங்களுக்கு. இல்ல அதே போல ஒண்ணுதாங்க, ஃபேன் ஓடும், லைட் ஏரியும், மோட்டர் இருக்கும், எல்லாம் இருக்கும். அந்த அந்த சர்க்கியூட்டுக்கு கனெக்ஷன் கொடுத்தாதான் மரியாதை, அது அப்பதான் வேலை பண்ணும். அதே போல தாய் தந்தையும் அந்த குழந்தைகளை வளர்க்கறதுல ஒரு தாயின் தான் செய்ய வேண்டிய சமைக்கு உணவு உடல்நிலை எல்லாம் பாத்துக்கிறது மட்டும் இல்லாம அதை கொண்டு போய் சேர்க்கிற வேலையும் தாய் தான் நிறைய பாத்துக்கிறாங்க, மனைவி தான் பாக்குறாங்க. சோ இது பாக்கலாங்க. ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்றவங்க, இப்ப இந்தியாவுக்கு போறாங்க குழந்தை ஆச்சுன்னு நிறைய பேர் புக் பண்ணிருப்பீங்க டிக்கெட்டை, சில சமயம் லைக் இப்ப குழந்தைகளை இப்ப உங்ககிட்ட விட்டுட்டு போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பாக்கள் பண்ணி எக்ஸ்ட்ரீட் போட்டுருவாங்க 180 லிஸ்ட் என்னமா கூட பண்ணின்னு, அவன் எப்படி சாப்பிடுவானாமா, டாக்டர் ஆஃபீஸ் ஆக்ஷன் பண்ணுவாமா, ஸ்கூலுக்கு எப்ப அட்மிஷன் வாங்கணும், எல்லா லிஸ்ட் போட்டு பண்ணுவாங்க. சோ லிஸ்ட் பாத்தீங்க, இப்ப அப்பா வந்து ஒரு வாரத்துக்கு ஆபீஸ்க்கு போறாரு, ஆபீஸ் வேலையா வெளில போறான்னு வச்சுக்கோங்களேன், அம்மா பெரிய லிஸ்ட் போட்டது கிடையாது. இதுல இருந்தே தெரியுது யாருக்கு பொறுப்பு அதிகம் வீட்டுல. சோ எவ்வளவு வேணா அடையாளம் இருக்கலாம், அடையாளம் காட்டு வரைக்கும் வழி காமிக்கிறது மனைவிதான் அப்படின்னு சொல்ல நினைக்கிறேன். என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த வியட்நாம் பாடுவான சிவாஜி, வேறென நீ இருந்தாய் நான் வீழ்ந்து விடாமல் இருந்தேன். அது மாதிரி குடும்பத்துக்கே வேறு மனைவிதான், அதனால்தான் கணவன் கூட வீழ்ந்து விடாமல் இருக்கிறான். அதனால கணவன் மட்டும் இல்ல குழந்தைகளும் அப்படித்தான் அப்படின்னு ஆணித்தரமா சொல்லிட்டாங்க அவங்க. அடுத்தது சுஜாதா அவர்கள், கணவன் தான் என்னன்னா, ராஜேஷ் தான் வந்து அதிகம் குழந்தை வளர்ப்பில் அதிகம் துணை புரிகிறான் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுது,
राजेश कटी पड़ा पाकल முக்கியமா அவங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் விரும்புறேன்.
கணவன் ஒரு தந்தை, தந்தை எப்படி தாயையும் மீறி குழந்தைக்கு பொறுப்பையும் இதையும் சொல்லிக் கொடுத்து அதே மாதிரி தந்தையினுடைய அரவணைப்பிலையும் வழிகாட்டிலிருந்தால் ஒரு குழந்தையினுடைய முன்னேற்றம் இருக்கிறது என்று அழகாக சொன்னார்கள். எனக்கு கடைசியாக இரண்டு பேச்சாளர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அதற்கு முன்னாக ஒரு சின்ன இது, இது நகைச்சுவை பட்டி மண்டபம், அதனால எல்லாம் ரொம்ப சீரியஸா சொல்லி பண்றாங்க, அதனால நகைச்சுவை பண்ணி டச் பண்ணலாம்னு இருக்கேன். ஒரு டெக்கரேஷன் பையன் நேரம் அவங்க அம்மா கிட்ட போனான், அம்மா கிட்ட போய் அம்மா அம்மா எனக்கு 5 ரூபாய் கொடுமா அப்படின்னு அம்மா சொன்ன, உனக்கு இருக்கு 5 ரூபாய் அப்படின்னு இல்ல, என் கிளாஸ்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவன் தான் ரொம்ப கிளாஸ்லயே ரொம்ப புத்திசாலி, அவன் தான் அவன் கிட்ட நீ எப்படிடா இப்படி புத்திசாலின்னு கேட்டேன் நான். அவன் சொன்னான், நான் கடலை மிட்டாய் வாங்கி நிறைய சாப்பிடுவேன் அதனாலதான் நான். அவங்க அம்மா சொன்னாங்க, அப்படியா சரி இந்த 5 ரூபாய் உனக்கு கொடுக்குறேன் நானு, நீ கடல மிட்டாய் வாங்கி சாப்பிடு, கூடவே உனக்கு இருந்தா ஒரு 100 ரூபாய் இது நிறைய கடல மிட்டாய் வாங்கி உங்க அப்பா கொடு. இது அம்மா வளர்க்கிற முறை, அப்பா வளர்க்கிற முறைக்கு வரலாம். ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு, 8 வயசு 9 வயசு பொண்ணு, ஸ்கூலுக்கு போகணும், ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் யூனிஃபார்ம் போட வேண்டியது, அந்த பொண்ணு சொல்லிட்டு ஜீன்ஸ் போட்டு போறாங்க, அவங்க அம்மா சொல்லிச்சு நீ போட்டு போகிற ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு போ. இந்த பொண்ணுங்க அப்பா கிட்ட போயிட்டான், அப்பா கிட்ட போய் அப்பா அப்பா நான் ஜீன்ஸ் போட்டு போனான்னு பாக்குறேன், அம்மா வந்து வேண்டாம் அப்படிங்கிறான். உங்க அப்பா எப்பவுமே சொல்லுவான், நீ கவலைப்படாதப்பா உங்க அம்மா பெரிய கர்நாடகம், அதனால நீ போட்டுட்டு போ அப்பா அப்படின்ட்டாங்க. அப்பா பர்மிஷன் வாங்கி போட்டு போயிடுச்சு. 2 நாள் கழிச்சு ஸ்கூல்ல இருந்து அவங்க அப்பா கூட்டிட்டு வந்து சொன்னாங்க, போன ஸ்கூலுக்கு அவங்க டீச்சர் சொன்னாங்க, என்ன சார் இது உங்க பொண்ணு வந்து இப்படி எழுதியிருக்கு, என்ன எழுதியிருக்கீங்க, எங்க அம்மா ஒரு பெரிய கருணாகம் அப்படி எழுதியிருக்க, கர்நாடகம் சொல்றத அந்த பொண்ணு கருணாகம் கருணாகம் எழுதியிருக்கு, பாவம் சின்ன பொண்ணு தான் தப்பு, அதனால அதனால இவரு அப்பா வளர்க்கிற முறை, அதனால குழந்தை வளர்ப்புல வந்து யாருமே விற்பனர் கிடையாது, அம்மா ஆகட்டும் அப்பா ஆகட்டும் அதுல பெருசும் யாரு குறைப்படுகிறார்கள். அடுத்தது வந்து பேச போறது ஸ்ரீனி அவர்கள். ஸ்ரீனி வந்து மனைவிதான் பெரிதும் துணைபுரிகிறார் என்று மனைவிக்கு வாதாடம் ரொம்ப நன்றி. தமிழ்ச்சங்கர் அங்கத்தினர்களே, நானும் ரொம்ப டிபேட்லாம் ரொம்ப பேச மாட்டேன், தமிழ்நாடு கொஞ்சம் கஷ்டம் தான், நான் சீக்கிரமே ஆரம்பிச்சிருவேன். இப்ப பாருங்க, குழந்தைங்களுக்கு முக்கியம் என்னன்னா உடல் நலம், மனநலம், அன்பு, பாசம், இதுதான் அடிதளம், இதுதான் ஃபவுண்டேஷன். இதுக்கு மேல எஜுகேஷன், அமெரிக்கா போறது, வேலை வாங்குறது எல்லாமே மேல கட்டுற மாடி வீடு மாதிரி, நீங்க ஸ்கை ஸ்கிரேப்பர் கூட கட்டிடலாம், ஆனா அந்த அடிதளம் இருக்க பாருங்க அது ஸ்ட்ராங்கா இருக்கும், அது இல்லைன்னா மீதி எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த அடித்தலையா தான் எங்க குரூப் சொல்லிட்டு இருக்கோம், அம்மானுடைய கான்ட்ரிபியூஷன், அப்பா பண்ணலன்னு சொல்லலாம், அம்மானுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகம், அம்மாவை அப்பாவே நல்லா ஜட்ஜ் பண்ணுங்க யார் தெரியுமா, குழந்தை தான். ஏன் சொல்றீங்க, குழந்தைங்க சின்னதா இருக்குமா எனக்கு தெரியும், எங்க பாசம் இருக்கு, எங்க பாதுகாப்பு இருக்கு, எங்க அன்பு இருக்குன்னு இருக்கு. குழந்தைங்களை பாத்தீங்களா, அப்பாவை போய் கட்டி பிடிச்சிக்கலாம், அழைச்சி பிடிச்சிக்கலாம், நிறைய நேரம் இருக்கிறது அம்மா கிட்ட தாங்க சின்ன குழந்தையா இருக்கும் போது. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவாங்க, சரி ஸ்கூலுக்கு போறாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு என்னுடைய யூனிஃபார்ம் எங்க, என்னுடைய டை எங்க, என் ஷூ எங்க, அம்மா கிட்ட தான் விடுவாங்க. சம்டைம்ஸ் அப்பா கிட்ட போலாம், ஆனா அப்பாவுக்கே ஞாபகப்படுத்துறது அம்மா தான் இருப்பாங்க, பாத்தீங்களா, அம்மா தான் ஞாபகப்படுத்தி விடுவாங்க. அதுக்கப்புறம் பசங்க காலேஜுக்கு போறாங்கல்ல, காலேஜுக்கு போயிட்டு அவங்களுக்கு காரு பிரேக் டவுன் ஆயிடுத்து, டயரை மாத்தணும், அல்லது ஸ்போர்ட்ஸ்க்கு எதனா பண்ணணும் அப்படின்னு அப்பாவை கூப்பிடலாம். ஆனா பர்சனலா எதனா மனசுக்கு பேசணுமா, தனி பிரச்சனை இருக்கும் போது ஒரு ஆறுதல் வேணும் அப்படின்னா அவங்க வந்து அம்மாவை தான் கூப்பிடுவாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், அவங்க படிச்சு முடிச்சுட்டு சொந்தமா இருக்கும் போது அவங்க அன்பை திருப்பி காமிப்பாங்க.
எப்படி எல்லாம் கழிப்பாங்க ஒரு விதம் இந்த காலத்துல காமிக்கிறது வந்து மதர்ஸ் டே ஃபாதர்ஸ் டே ஒரு உண்மை தெரியுமா பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி அதிகமா பண்றது யாருக்கு தெரியுமா அம்மாவுக்கு தான் அம்மாவுக்கு அப்பாவுக்கு இல்ல அதுதான் அவங்களே ஜட்ஜ் பண்ற அம்மாவுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகம்ங்கிற சொல்றதுக்கு பொறுப்புங்க அதுக்கப்புறம் பாருங்க அதுக்கப்புறம் பாருங்க நம்ம இங்க இருந்து வாதாட வேண்டாம் ஏன் தெரியுமா நேச்சரை டிசைட் பண்ணிவிடு என்ன சொல்றேன் பாக்குறீங்களா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு செல்லுல 23 குரோமோசோம் எல்லாம் சொல்லுவோம் அப்பா கிட்ட பாதி வருது அம்மா கிட்ட பாதி வருதுன்னு சொல்லுவோம் ஆனா இன்னொரு உண்மை என்ன தெரியுமா ஒவ்வொரு செல்லிலேயே ஒரு மைட்டோகாண்ட்ரியான்னு ஒண்ணு இருக்கு அதுக்கு தனி ஜீன் இருக்கு அந்த ஜீன் வந்து அப்பா கிட்ட இருந்து வரலங்க அப்பா அம்மா சேர்ந்து வரலங்க அம்மா கிட்ட மட்டுமே தான் வந்திருக்கு அந்த ஜீனுடைய முக்கிய வேலை என்ன தெரியுமா ஒவ்வொரு செல்லுக்கும் ஊக்கியம் உணவு கொடுத்து நல்லா வளர்க்க வேண்டியது அதனாலதான் நான் நினைக்கிறேன் அந்த காலத்து வேளாண்மைட்ட சொன்னாங்க குழந்தைங்களை கருதும் போது ஒரு குரு இருந்தாருன்னா அவரு 10 ஆசிரியருக்கு சமம் ஒரு அப்பா 100 குருக்களுக்கு சமம் ஆனா ஒரு அம்மா இருக்காங்க பாருங்க அவங்க 1000 அப்பாவுக்கு சமமான வேதத்திலே இருக்குங்க அதனால தலைவரே நேச்சரே சொல்லிடுத்து வேதம் சொல்லிடுத்து நாங்க சொல்லணும்னு தேவையே கிடையாது நீங்க இதனுடைய முடிவை வந்து அம்மா தான் அதிகமா பண்றான்னு சொல்லி ரொம்ப நன்றி சொல்லி அவர்கள் மிகச்சிறப்பாக சொல்லிவிட்டார்கள் நேச்சர் இயற்கையில் பார்த்தாலும் சரி வேதங்கள் பார்த்தாலும் சரி தாய்க்கு மீறி வேலை இல்லை குழந்தை வளர்ப்புக்கு அப்படின்ட்டான் அடுத்தது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஜெயபிரகாஷ் ராஜேந்திரன் அவர்கள் கணவர் தான் குழந்தை வளர்ப்பில் அதிகம் துணை புரிகிறார் என்று வந்துள்ள அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தன்னுடைய கருத்துக்களை ஏவுகணாய் வீச வந்திருக்கும் எதிரடி பேச்சாளர்களே வீசுவது ஏவுகணாய் இருந்தாலும் மசாலாக தூசி தட்டி ஆற்றிலே கொண்டு கரைத்து விடும் வல்லமை படைத்து எங்கள் அங்கேயை சேர்ந்த சரண வெட்டி பேச்சாளர்களே உண்மையின் வடிவாய் நீதிக்கு நெருக்கமாய் ஆண்களுக்கு ஆதரவாய் கணவர்களுக்கு காப்பாளராக விளங்கும் நடவடிக்கையாகும் உடல்நலம் மனநலம் தாய் கொடுக்குறாங்க என்னங்க உடல்நலம் மனநலம் தாய் கொடுக்குறாங்க வாங்க ஸ்போர்ட்ஸ் விளையாடுங்க நேரத்தை கொடுக்க முடியும் அந்த நேரம் வந்தது பண்பாடு கலாச்சாரம் இந்த மாதிரி திறந்த மண்பான்மையும் பேச்சும் பேசும் பக்குவமும் யாருக்கு இருக்கு தந்தை தாங்க இருக்கு ஒரு பிள்ளைகள் தவறு ஒழுங்கிணறி தவறி வளரும் பொழுது இந்த சமுதாயம் யாரு கத்து விட்டுறது அம்மா எப்படி வளர்ந்துருக்காங்க கேக்குறது இல்லையா தந்தை எப்படி வளர்ந்துருக்காங்க கேக்குறது அவங்க 4 கோடி போகணும்னு சொல்றது இல்லையா அங்க அவ யாருக்கு பொறுப்பு இருக்கு தந்தைக்கு தானே பொறுப்பு இருக்கு தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்தை மன்னர்கள் எல்லாம் இல்லையா
தலைப்பு வந்து ரொம்ப கடினமான தலைப்பு.
இப்போ அதுல ஒரு லிங்க் வரும், போய் ஓட் போடுங்க. எந்த அணி நல்லா பேசினாங்கன்னு உங்க ஓட்ட போடுங்க.